டாக்டர் எம்எஸ் தம்பிராஜ் அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் சண்முகதாசனுடைய மருமகன். அவருடைய மனநோய்களும் மனக்கோளாறுகளும் இடம் நூல் பற்றிய விமர்சனம் இப்போது இடம்பெறப்போகின்றது. 2014 வெளிவந்த இந்த நூல், நாங்கள் அப்போதே ஒரு விவசாயத்தை ஏற்பாடு செய்ய முயற்சித்திருந்தோம். அதுக்கு முக்கியமான வைத்திய நிபுணர்களுடைய நேரம் கிடைக்கவில்லை. அந்த நேரம் இப்போதும் கூட அவரை கை பண்ணோம். ஆனால் அவருடைய டைம் இப்போ அவரை தங்கிட்டு போய்விட்டார். அவை இந்த நூலின் முக்கியத்துவம் கருதி 2017 இரண்டாம் பதிப்பினை கண்டது. டாக்டர் எம்எஸ் தம்பிராஜா இலங்கையைச் சேர்ந்த மருத்துவ துறைசார் புலமையாளர். கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக பர்மிங்ஹாம் மனநல மருத்துவராக பர்மிங்ஹாமில் மனநல மருத்துவராக பணியாற்றி வருகின்றார். பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் விரிவாளராகவும் பணிபுரிந்துள்ளார். ஆங்கிலத்தில் பல நூல்களை எழுதியுள்ளார். தாய்மொழி சார்ந்த மக்கள் எதிர்கொள்ளும் மனநிலைப்படிகளுக்கு அறிவு சார்ந்த தெளிவை கொடுப்பதற்காக தமிழில் இந்த நூலை வந்துள்ளார். இந்த நூலின் முன்னுரையில் டாக்டர் தம்பிராஜா சொல்கின்றார், மனக்கோளாறுகள் பற்றிய அறிவியல் பூர்வமான சில தகவல்களை அளிப்பதே இந்த நூலின் பிரதான நோக்கம். படித்தவர்கள் பலர் மனக்கோளாறுகள் பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் இது பற்றிய புரிதல் மிக குறைந்த நிலையிலே இருக்கின்றது. உடலும் உடல் சார்ந்த நோய்களையும் விட இவை பல மடங்கு குழப்பமானவை. ஆங்கிலத்தில் மென்டல் டிசோர்டர் என்பதற்கு இணையாக இந்த நூலில் மனக்கோளாறு என்ற பதம் பாவிக்கப்பட்டுள்ளது. மனநோய் என்ற பதம் அம்மக்கள் மத்தியில் பைத்தியம் வித்து என்ற சொற்களோடு தொடர்புபடுத்தப்படுகின்றது. தமக்குள்ள மனக்கோளாறு பற்றி ஒருவர் அல்லது அவரது குடும்பம் அதை வெளியே சொல்ல தயங்குவதற்கு இதுவும் ஒரு காரணம் என குறிப்பிடுகின்றார். இந்நூலை பற்றி ராஜேஸ்வரி வாசப்புணியம் பேச உள்ளார். நாவலாசிரியராக, சிறுகதை எழுத்தாளராக, அரசியல் சமூக செயற்பாட்டாளராக பெருமளவு அறியப்பட்ட இவர் மருத்துவம் உடல்நலத்துறை ஆகியவற்றில் தனது கல்வியை கல்வி பின்புலமாக கொண்டவர். எம்ஏ மெடிக்கல் அந்த்ரோபாலஜி அவருடைய மிக முக்கியமான பட்டம். உங்கள் உடல் உளம் பாலியல் நலம் என்ற புத்தகத்தினை 2003 எழுதி வருகின்றவர். உளம் என வளத்துறை சார்ந்த கற்கை அறிவு நடைமுறை பயிற்சியும் பாய்க்கப் பெற்றவர். அவருக்கு 15 நிமிடம் தொடக்கம், 20 நிமிடம் விரையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வளமையா கூட நேரம் பேசுறவர் தயவு செய்து நேரத்தை கணக்கில் கொள்வார். வணக்கம் எல்லோருக்கும். 324 pages 15 minutes இந்த புத்தகம் வழங்கினால் உடல் உல பாலியல் நயம் இலங்கை தமிழ்த்திலேயே எழுதப்பட்டது. இன்னைக்கு காயின் செய்யும் இலங்கையில் பெண்கள் பைபிள் மாதிரி படிக்கிற புத்தகம். பிகாஸ் உங்களுக்கு தமிழ் புத்தகங்கள் அமெரிக்கர்களே இல்லை. இவர் எழுதின புத்தகம் மிக இம்போர்ட்டனான புத்தகம் மென்றகத்தை பொறுத்தவரையில். ஏனென்றால் அவர் சொல்கிறார், இலக்கியம் புனைகளை எழுதி கொண்டு வர்ற காலத்தில் அறிவு சார்ந்த நூல்கள் தமிழில் இல்லை என்று. எங்களில் உள்ள டாக்டர்ஸ் பர்சன்டேஜ் ஒரு குறிப்பிட்ட 1000 ஆக்களுக்கு எத்தனை டாக்டர்னா இலங்கை தமிழ் சொசைட்டியில் நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஹெல்த் எஜுகேஷன் டாக்டர்ஸ் இல்லை. மருத்துவம் எழுதுறது இல்லை. டாக்டர் நந்தி எழுதுனதே ஒரு புத்தகம், டாக்டர் சின்னத்தம்பி எழுதுன ஒரு புத்தகம், மருத்துவம் குழந்தைனாலும் அப்படி நாராயணந்த உடல் உள்ள பாரிய நயம் பற்றி அப்படி 1-2 புத்தகங்கள்லாம் வந்தது. இது வெரி இம்பார்ட்டண்டான புத்தகம் வந்திருக்குது. இதில் இவர் ஹீஸ் அண்ட் சைக்காட்ரிஸ்ட் அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஸர் பர்மிங்ஹாம் சைக்காட்ரிஸ்ட் காலேஜ். அவர் புத்தகம் எழுதி அவார்டெல்லாம் எடுத்துருக்குவார். He's a working as a specialist in the children psychology அதில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். வெரி சைக்காலஜிக்கல் பேஸ் ஆஃப் சைக்காட்ரி என்ற நூல் 2005 பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் புக் அவார்டு எடுத்திருக்குது. இந்த புத்தகத்துக்கு நன்றி சொல்லிக்கொரு சொல்கிறார். அண்மை காலம் வரை தமிழ் பரிப்புரைகள் புனைகதைகளும் இலக்கிய கட்டுரைகளும் தமிழ் பாட புத்தகங்களுமே பெரும்பாலும் சிறுசு வந்துள்ளன.
அந்த நிலையிலிருந்து வர்றதை பற்றி அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறன்னு சொல்கிறார். இதில் ஒரு 13 விஷயங்களை பற்றி சொல்கிறார். மனநலம் என்றால் என்ன, மனநோய்களும் மனக்கோளாறுகளும், மனச்சிதைவு, இரு முனையக் கோளாறு, மனப்பதற்றமும் பதற்றக்கோளாறுகளும், மனப்பதற்றமும் பதற்றக்கோளாறுகளும் பகுதி 2, உளர்சார் உடல் நோக்குறைகள், ஹிஸ்டரி எனப்படும் நிறமாற்று கோளாறும் தன்னிலத்தல் கோளாறும், மதப்பழக்கம், மனத்தேய்வு, உளவிய ரீதியான பாலியல் கோளாறுகள், அறிவாற்றல் வளர்ச்சி கோளாறு, இப்படி பலவிதமான மனநலம் பற்றிய விவரங்களையும் அறிகுறிகள், சிகிச்சைகள், பக்க விளைவுகள் போன்ற தகவல்களையும் விளக்கமாக தந்திருக்கிறார். மனக்கோளாறுகளுக்கு காரணிகளாக உயிரியல், உளவியல், சமூக காரணிகளை உதாரணமாக காட்டுகிறார். இம்மூன்று காரணிகளும் இணையும் போதுதான் இணையும் போது மூளையில் தகவல் தொடர்பு காரணமாக இருக்கும் இம்மூன்று மின்தூண்டல் கடத்திகள் என்ற போதும் எனப்படும் இலக்ட்ரோ டிரான்ஸ்மிட்டர் சிறப்பு பேருக்கள் சீராக செயற்படுவதன் மாற்றங்கள் உண்டாகின்றன. இதுவே மனக்கோளாறுகளின் அறிகுறிகளை உண்டாவதாக உடனடி காரணம். அடுத்ததாக நான் 13 பக்கங்களில் கொண்டு வந்தது அக்காமரேட் மேலோட்டமாக சொல்லிக் கொண்டு போவோம். மனநலம் என்றால் என்னென்றால் உடல் உள நலம் ஒன்று சேர்ந்ததுதான் ஒரு ஆறு மனநலத்தை ஒரு மனநலம் ஒரு மனநலம் என்றது ஒரு மனுஷன் தன்னால் காக்னிட்டிவ் சிந்தனை செயலாற்றம் மூன்றும் என்ன மாதிரி இருக்கும் என்றும் நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு பேஸ் இருக்கும். ஒரு அளவுக்கு மனநலம் சேர்ந்தால் அவருக்கெல்லாம் செய்ய முடியாது. அதுதான் மனநலம் என்றத டபிள்யூஎச்ஓ சொல்லியிருக்கிறது. அக்கார்டிங் டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் த டெஃபினேஷன் ஆஃப் ஹெல்த் the state of complete physical, mental and social well-being, not merely of absence of disease or infirmity. This is our definition of or state of good mind, balanced mind. That is what we call it. But if you don't have to do that, in our society, in the Western society, we are not going to face it. கூடிக்கொண்டு வருகிறது. மைண்ட்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் நிறைய காலமாக ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து கொண்டு வருகிறது. இலங்கையில் முக்கியமாக 60 ஆண்டுகளில் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வித்தியாசமான முறைகளை கொண்டு வந்தாங்க. இந்த மென்டல் ஹெல்த் இந்த மாதிரி நாம் அறிமுகப்படுத்தலாம் மக்களுக்கு. இரண்டாம் இலங்கையில் 2 ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஹாஸ்பிட்டல் அங்கே நன்றி அவங்களோட இலங்கை முழுக்க உள்ளாக்களுக்கு மல்லிகை யாப்பாணத்துக்கு மட்டும். அதுக்கு பிறகு 60s மலேரியா தொடங்கினாங்க. அதில் டோக்கிங் ட்ரீட்மெண்ட், கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட் அப்படி தான் கொண்டு வந்தாங்க. அது பெஸ்ட் மைண்ட்ஸ் மெத்தடில் கொண்டு வந்தாங்க. அங்கே தான் அங்கே ஃபர்ஸ்ட் பச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பனால இருந்து போனாங்க. அதில் 4 முறை அப்போ மென்டல் ஹெல்த் ட்ரைனிங் பார்ட் ஆஃப் ஜென்ரல் ட்ரைனிங் வந்து டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் முதற்கொண்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலே கொண்டு வந்தது ஸ்ரீலங்கா. அப்படியான பேசிச்சோட வந்து தமிழ் டாக்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க. பெஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட் அந்த காலத்தில் 70s 80s நிறைய சைக்கியாட்ரிஸ்ட் ஸ்ரீலங்காவில் நின்று வந்து வேலை செய்தவர். ஆனால் அந்த புக்ஸ் நிறைய இல்லை. இவர் எழுதுறதுல இவர் எனக்கு என்ன பிரச்சனை என்றால் இவர் ரிசர்ச் பேஸ்டு டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் இந்தியா ஸ்ரீலங்கா பற்றி கணக்கு எழுதே இல்லை. ஏன்னா மென்டல் ஹெல்த்ன்றது ஸ்பெசிஃபிசிட்டி இருக்கு. ஸ்பெசிஃபிசிட்டி என்றால் ஒரு நாட்டுக்கு, ஒரு இனத்துக்கு, ஒரு குழுவுக்கும் குறிப்பிட்ட பிரச்சனைகள் இருக்கு. அது ஒட்டுமொத்தமாக மனக்குழப்பம் என்று ட்ரீட்மெண்ட்டும் கீழாது. யூ ஹேவ் டு வெரிஃபை மனக்குழப்பம் அக்கார்டிங் டு த கல்ச்சர். அப்படி தான் நாங்கள் நான் பப்ளிக் ஹெல்த்தில் வேலை செய்தேன். ஐ வாஸ் அ சைல்ட் ஹெல்த் ஆஃபீஸர். ஸோ பர்டிகுலர் ஆர்டர் எந்த ஆர்கனைசேஷனில் வேலை செய்யணுன்றால் அந்த ஆர்கனைசேஷனில் டீல் பண்ணணும். ஐதர் இங்கிலீஷ் ஆர்கனைசேஷனா, இங்கிலீஷ் கம்யூனிட்டியா, ஏஷியன் கம்யூனிட்டியா. அப்போ அது என்னென்றால் ஒரு டிசீஸை வெஸ்டர்னைஸ் கம்யூனிட்டி பார்க்குறதுக்கும் ஏஷியன் கம்யூனிட்டி பார்க்குறதுக்கும் வித்தியாசம். லண்டனில் இந்த ஹை நம்பர் ஆஃப் பீப்புள் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் உள்ளதே உலகத்தில் எல்லோரும் ஒரு 10 விதத்துக்கு இருக்கணும். இந்தியாவில் 20% மென்டல் ஹெல்த் பீப்புள், 10% டயபெட்டிக் பீப்புள்னு சொல்கிறேன். அப்புறம் டபுள் லண்டன்
என்னடா உங்க அச்சஸ் இருக்கு ஆக்களுக்கு அத என்ன மாதிரி ஹெல்ப் எடுக்கலாம் மென்டல் ஹெல்த்ன்றதுல எங்களோட நாட்டுல ரகசியமா வச்சிருக்க வேண்டியது பேசப்படாத பொருளாக இருக்கிறது விசரம் பைத்தியகாரம் என்று தமிழ்ல அல்லது மென்டல் இங்கிலீஷ்ல ஆல்கோஹால் மதுப்பழக்கம் இருந்தால் ஆல்கோஹாலிக் செக்ஷுவல் செக்ஸ் மேனியா அல்லது கண்ட்ரோல் ஃப்ரீக் நார்சிசிஸ்ட் சைக்கோபாத் சோசியோபாத் நியூரோட்டிக் ரெண்டு சில சில வேர்டுகளை சொல்லி வச்சிருக்கீங்கன்னா அதில் முழு அர்த்தம் கூட விளங்காது ஸோ அதை வச்சு கொண்டு இருக்கிறோமே தவிர நாங்கள் ஒரு டிசீஸ் இருந்தால் ஏன் வருது எப்படி வருது காரணங்கள் என்ன அடையாளங்கள் என்ன அதை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணலாம் என்று சொல்லலாம் என்றால் எந்த வருத்தமும் மூன்று காரணங்கள்லாம் வருது உயிரியல் உளவியல் என்வாயர்மெண்ட் என்வாயர்மெண்ட் என்றால் சூடான குளிரான நிலைமையாக இல்லை என்வாயர்மெண்ட் கலாச்சாரம் குடும்பம் அதுகள்லாம் காரணிகள் என்வாயர்மெண்ட் பொறுத்து இவர்கள் பொதுமன மனக்கோளாறு சொல்ல இயக்க பொது மனக்கோளாறு மனச்சிதைவு சிக்ஸ்மியா இருமுனை கோளாறு பைக்கோலார் டிசீஸ் போன்ற வலிசீரிய செயல்முறையும் கிடைக்கிறது நீங்கள் இந்த புத்தகம் வாய்த்தா நீங்கள் ஓவரால் மனக்கோளாறுகள் பற்றி தெரியுமே தவிர ஸ்ரீலங்கன் ஆக்களை பற்றி ஸ்பெசிஃபிக் என்னென்ன இருக்குன்ற பிரச்சனையை காண்றது கஷ்டம் என்றால் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை ஒரு இடத்துல மட்டும் டாக்டர் சோமசுந்தரம் எழுதின போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு வசனம் போடுறாங்க அப்போ நான் செய்த ஆய்வு 1994 செய்த ஆய்வு இது மென்டல் ஹெல்த் ரெஃப்யூஜி கம்யூனிட்டி ஸ்பெசிஃபிக் ஸ்டடி ஆஃப் ஏஷியன் கம்யூனி மென்டல் ஹெல்த் அப்போ இது ஒரு ஸ்டடி அந்த காலத்தில் செய்யப்பட்ட ஒரு ஸ்டடி என்னென்னா 60,000 தமிழருக்குள்ள 20,000 ரெஃப்யூஜி இருந்தாங்க அதில் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய இருந்தது என்றால் அவை அங்கிருந்து வந்த சூழ்நிலை அதே போல் இன்னொரு ஸ்டடி பண்ணினாங்க நானும் டாக்டர்ஸ் வெஸ்ட் லண்டன் டாக்டர்ஸ் ஏஷியன் கம்யூனிட்டியன் கொரோனரி ஹார்டிஸ் அண்ட் டயபெட்டிஸ் காரணங்கள் என்ன அப்போ அதை ஸ்பெசிஃபிக் ஸ்டடின்னு சொல்கிறது அப்போ நாங்கள் அந்த கம்யூனிட்டிக்கு என்ன மாதிரி ட்ரீட் பண்ணலாம் இப்போ ஸ்ரீலங்கன் ஆக்களின் ப்ராப்ளம் இந்தியாக்களோட மனக்கோளாறுகள் வித்தியாசமானது என்னென்னா நாங்கள் தனிப்பட்ட முறையில் இல்லாமல் ஒட்டுமொத்த சொசைட்டியுமே ஒரே மாதிரியான அனுபவத்தை கொண்டாங்க இந்தியாவில் மாமி மாமி சண்டை மச்சால் மருமா சண்டை சாதி பொறுப்பாடு எல்லாம் காரணம் தாக்க காரணங்கள் ஆனால் இலங்கையில் வந்த டிப்ரெஷன் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குமெண்டா அன்சைட்டி டிப்ரெஷன் எல்லாம் இருக்குன்னா கோர் சூழ்நிலையால் வந்து அப்போ அந்த ஸ்டடிகள் எல்லாம் நாங்கள் தமிழ் கம்யூனிட்டி செய்யணும்ன்றது இந்த புத்தகத்தை படித்தோம்னு வந்தது அடுத்தது இந்த புத்தகத்தில் அவர் எழுதாதது ஈட்டிங் டிஸோர்டர் ஏன்னா பெண்களுக்குள்ள அதுவும் இளம் பெண்களுக்கு ரிகார்ட்லஸ் ஒயிட்டோ பிளாக்கோ இன்றைக்கு இளம் பெண்களுக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனை ஈட்டிங் டிஸோர்டர் அதை பற்றியும் எழுதியிருக்கலாம் மற்றது பாலியல் கோளாறுகள் எழுதிக்கு கலாச்சாரங்கள் அழகாக இருக்கிறார் இந்திய கலாச்சாரங்களில் பெண்ணின் தன்மை என்ன மாதிரி இருக்குது பெண்ணின் பங்கு குடும்பத்தில் என்ன மாதிரி இருக்குது அப்போ பிரச்சனைகள் வர இருக்குது என்னென்ன காரணங்கள்லாம் வடிவால் இருக்கிற உங்கள் இவர் எழுதுகிற விஷயங்களில் கூட இந்த என்வாயர்மெண்ட்னு சொல்ல 70 ஆண்டுகளில் ஆசிய நாட்டு மக்கள் கூட டிப்ரெஷன் போல இது வந்தாங்க அதுலேயும் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு நாங்கள் ஸ்டடி பண்ணினாங்க வெஸ்ட் இண்டீஸ் அட்மிட்டட் ஹாஸ்பிட்டல் சிக்ஸ்மே ரெண்டா டயக்னோஸ் பண்ணி ஹெவி டோசஸ் மருந்துலாம் கொடுப்பாங்க அப்போ அதெல்லாம் ஏனென்றால் ரேஷியலைசிங் பொடி ஒரு மனுஷனை மசனை பார்க்காம ரேஷியலைசிங் பொடி அப்போ அவங்கள் அசம்ஷன் கர்ப்பன் எப்படி தான் இருப்பார் அவன் முரோடனாக இருப்பார் ஒரு அசம்ஷன் அப்போ ரேஷியலைசிங் பொடி என்றதெல்லாம் அது ஆய்வு செய்தது அப்போ இந்த 70s 80s உங்களை போல சமூக
சமூக சிந்தனை உள்ள டாக்டர்ஸ் பப்ளிக் ஹெல்த் பீப்புள் செய்தது. அது போல இலங்கை தமிழருக்கு நாங்கள் செய்தார். இந்த கோளாறுகள் பற்றி நிறைய செய்யலாம் என்றால் நாங்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட நிமித்து நிற்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறோம். ரெஃப்யூஜியாக வந்தாக்கள் நிமித்து நிற்கிற நிலைக்கு வந்திருக்கிறோம். பொருளாதார ரீதியாக உளவியல் ரீதியாக ஜீரோ நோ என்ன மாதிரி நாங்கள் தாக்கப்பட்டிருக்கிறோம் என்றே இனித்தான் விளங்கும். செகண்ட் ஜெனரேஷன்லாம் அது விளங்கும். அதுகளை அறிவதற்கு நாங்கள் எங்களுக்குள்ளாதால இப்படியான செமினார்கள் வைக்கணும். டாக்டர் இன்றைக்கு வந்திருந்தால் நிறைய விளங்குபடுத்திருப்ப என்னென்ன ஒரு சமுதாயம் செய்யலாம், என்னென்ன ஒரு குடும்பம் ஐடென்டிஃபை பண்ணலாம், மென்டல் ஹெல்த் டிசோர்டர்ஸ்களை என்று சொல்லுவார். அந்த டிப்ரெஷனை பற்றி சொல்லிக்க சொல்கிறார். அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் வரும், வேலை போக அல்லது பெரிய வருத்தம் வரைக்க குடும்பத்தில் ஒரு ஆள் ஒரு வர ஒரு ஆள் இழப்பு வரைக்க அது டிப்ரெஷன் எல்லாருக்கும் இருக்கும். அப்பா வரைக்கு வரணும் அதீத தூக்கம், உடல் சார்ந்த அறிவுரைகள், பலவீனம், சோர்வு, களைப்பு, தூக்கமின்மை, ஊக்க வளர்த்தல், வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல், சிந்திக்கும் முறை பாதிப்பு, தன்னம்பிக்கை பாதிப்பு, நடத்தை மாணவர்கள் பரபரப்பு நிலை என்றெல்லாம் சொல்கிறார். அது டிப்ரெஷன். அதுக்கு ஒரு காரணம் 78 ஆண்டு செய்த ஆய்வு காட்டுற அதில் 14 வயதுக்கு குறைந்த அல்லது 3 அதிகமான குழந்தைகள் உள்ளமை, வீட்டுக்கு வழியில் பணிபுரியாமல் மன தன்மன சுமைகளை பகிர்ந்து கொள்ள மிக நெருக்கமான உறவு முறை கொண்டு ஒருவர் இல்லாமல், 11 வயதில் தாயிடத்து இந்த பெண்களை பொறுத்தவரை. அப்போ இந்த குடும்ப சூழ்நிலை நண்டு டிப்ரெஷனை லேட் இன் லைஃப் இளமையில் நடந்த பிரச்சனைகள் என்ன மாதிரி காட்டுமான்னு சொல்கிறார். மனச்சிதைவு என்றது தான் ஒரு மிக மிக மோசமான மன நோய்களில் ஒன்று. அதில் ஹலுசினேஷன், டெலிவிஷன்ஸ், ஹலுசினேஷன்டா தெரிந்தானே நேர்முறையார்கள், பாசிட்டிவ்ஸ், மாய தோற்றங்கள், குரல் நம்பிக்கைகள், கடவுளிலிருந்து ஆணை கிடைப்பதாக எண்ணுவது, சிந்தனை கோளாறுகள், எனக்கு எதிராக இது சதி நடக்கிறது நிற்கிறது, எதிர்மறை அறைக்குறைகள், உணவுகள் மங்கி உடல் சோர்வுற்று எதிரில் நாட்டுமென்று நிற்கும் சிலை, சிலருக்கு தசை குறைப்பு, உடல் வெண்ணெளிவு ஏற்படலாம், உடல் அசைவுகள் அற்றுப்போய் மயக்கநிலை உண்டாக்கலாம், இது மதிமயக்கம் என்று கூடப்படுகிறது. அடுத்தது பயோடிசோர்டர்ஸ் பற்றி சொல்கிறாங்க. சீரியஸான அர்த்தங்கள் இயல்பு நிலையில் இருந்து வலிப்பு, ஒருமுனை தீவிர மனவழ்ச்சியும் மறுமுனையில் மனச்சோகம் ஏற்படும். இருமுனை ஒரு நேரம் பல சந்தோஷம் அனுப்பினோம், இன்னொரு நேரம் மூட்டிசோட சென்று சொல்றது, இன்னொரு மூட்டிசோட சென்று சொல்றது. எல்லாரும் ஓவியர் வின்சென்ட் வான் கோ, வர்ஜினியா வூல்ஃப், கவிஞர் சில்வியா பிளாத் போன்ற பெரியாக்களுக்கெல்லாம் இந்த வருத்தம் வந்திருக்குது. அப்போ தனிப்பட்ட ஆக்களுக்கும் இல்லை, இனியில் இந்த எக்ஸலண்ட் மைண்ட் உள்ள வைக்கும் இந்த வருத்தம் வரலாம். ஹைப்போமேனியா மன வளர்ச்சி கூட இருக்கும், மகள் உணர்ச்சி இனியில் என்ன மாதிரி சிரிச்சு கொண்டிருப்பாங்க, தீவிர மன வளர்ச்சி அதான் மேனியான்னு சொல்றது, குரல் நம்பிக்கைகள், கடவுளமான உள்ளடக்கத்தை கொண்டவை, கிராண்டியூஸ் டெலிவிஷன் இதெல்லாம் இருக்கும் சொல்கிறோம். அப்போ இதெல்லாத்தையும் நாங்கள் ஒரு ஆள் பர்சனாலிட்டி மாறி கொண்டு வர இயக்க என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணலாம் என்று சொல்லிருக்கிறேன். அடுத்தது மனப்பதற்றம் பதற்ற கோளாறுகள் கொண்டு சொன்னால் பயம் அச்சம் பீதி என்றால் தெரிஞ்ச விஷயங்களை கண்டு பயப்படுறது, காம்பவது என்றால் ஒரு பயம் வரும், அன்சாயிட்டி என்றால் தெரியாத விஷயங்களுக்கு சும்மா யோசிக்கிறது, சும்மா உடல் சார்ந்த இடங்களையும் போக தலை சுத்தும் வாயும் உள்ளரும் படபடக்கும், இந்த இதுகளெல்லாம் சாதாரணமாக எல்லாருக்கும் வர விஷயம். நாங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்க மனம் படபடக்கிறதெல்லாம் இருக்கு, ஆனால் அது சீரியஸாக வரைக்கலாம் ஜெனரலைஸ்ட் ஆன்சைட்டி டிஸோர்டர் பேர்ந்து அது ஒரு வருத்த மாதிரி வச்சு சிலர் பீதி கோளாறு பனிக் டிஸோர்டர் உடனே ஒரு பயம் வந்துருமே ஹார்ட் பீட் ஹார்டாக இருக்கும், சிலருக்கு வெளியில் போகையில் அக்ரபோஃபியான்னு சொல்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கணும், அது காரணங்களை ஏதோ வாழ்க்கையில் ஒரு நடந்த விஷயமா இருக்கலாம் ஆனால் வீட்டுக்குள்ளே குண்டி கொண்டு இருக்கணும். சமூக பதட்டம் சோஷியல் அன்சாயிட்டி டிஸோர்டர்ஸ் ஆக்கள் பார்க்க பயம், வெளியில் போக பயம், அவை என்னங்கள் வரை நினைக்கணுமோ என்னதான் பார்க்கணுமோன்ற பயத்தில் இருப்பினோம். மற்றது சுழல் எண்ணம் கட்டாய செய்கிறது கும்பல்சிவ் டிஸோர்டர் ஒன்றிய திருப்பி திருப்பி செய்கிறது, சிலருக்கு அதிர்ச்சிக்கு பின் ஏற்படும் மன அழுத்த கோளாறு போஸ்ட் ரொமாண்டிக் டிஸோர்டர்ஸ் அது நாங்கள் போரில் பாதிக்கப்பட்டாங்களுக்கு தான் தெரியும், திரும்ப திரும்ப
அதை திருப்பி யோசிக்கிறதும் அது இன்னொருத்த விரும்பும் ஒன்று யோசிக்கிறதுமாக அந்த பயங்கள் இருக்கும். அந்த கம்பல்சரி ஃபார் டிசோர்டர் என்றால் சிந்தனைகள் எப்படி தோன்றுகின்றன, அவை எங்கிருந்து வருகின்றன, எப்படி மறைகின்றன என்பதை புரியாத குதிர்களாக இருக்கின்றன சொல்றேன். மூளையின் சில சில பாகங்களின் செயற்பாட்டினால் சிந்தனைகள் வருகின்றன என்பது மட்டுமே இதுவரை தெரிய வந்துள்ளது. ஆனால் ஏன் திருப்பி திருப்பி ஒரு ஆளுக்கு எந்த நேரமும் சுத்தப்படுத்திக் கொண்டிருப்பினும் ஒழுங்குபடுத்திக் கொண்டிருப்பினும் இதெல்லாம் ஏன் வருது தெரியாது. ஏனென்றால் அந்த பர்சனல் ட்ரோமான்றது தனிப்பட்ட ஆக்கம் வர்றது, ஒரு நாள் ஏற்படும் உணர்ச்சின்றது இயற்கை பேரழிவு போர் என்றது ஒரேடியாக வர்றது. இப்போ இங்கிலாந்துல ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை அடிக்கிறது தனிப்பட்ட தாக்குதல், அவை படம் பார்க்க போயிருக்க ஒரு அட்டாக் நடக்கிறது தனிப்பட்ட தாக்குதல் இல்லை, அது கிட்டத்தட்ட ரெண்டும் தான், ரெண்டும் பாடிலி ஹார்ம். ஆனால் இந்த வே ஆஃப் ஸ்டம் அப்போ அந்த அதிர்ச்சிகளுக்கு பின்னால இந்த ரோமன்ஸ் இருக்கு, தனியொருவருக்கு ஏற்படும் உணர்வு அதிர்ச்சி, பர்சனல் ட்ரோமா, மற்றவர்கள் ஏற்படும் உணர்வு அதிர்ச்சி. இந்த உடல் சார் உளம்சார் உடல் நோய்கள் பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். பன்முக நோய்க்குறிகள் கொண்ட உடல் ஆக்குவார்கள், நீண்ட காலமாக நினைக்கும் பல விதமான வலைகள், மூட்டு வலி, தலைவலி. நீங்கள் சில பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேஷன்ஸ் பிரச்சனையை உள்ள அதை தங்களிட உடல் வருத்தம் மாதிரி தான் சொல்லுவேன். எப்படி இருக்கிறீங்க மாமியம் கேட்டால் என்ன அப்படின்ல தலைவலிக்குது, நேரம் மூட்டு நோவுது, சட்டரே கண்டாலும் சொல்லுவோம், அடுத்த கிழமை கண்டாலும் அதுதான் சொல்லுவோம். ஏன்னா சம்திங் ரோங்கிறத உளவியல் பிரச்சனை, அதை உடல் அகக்காற்றுறது. நரம்பு தொகுதி சார்ந்த நோய்க்குறிகள் கைகால் எரிச்சல், கருகிருப்பு, உயரத்தை அல்லது இறப்பை குடல் தொகுதி எல்லாம் குமட்டல் வருது உள்ள அல்லது வயிற்று வலி என்று சொல்லிவிடும். குருதி சுற்றோட்ட தொகுதி சார்ந்த நோய்க்குறிகள் மார்பு வலி, நெஞ்சு படபடப்பு அப்படி சொல்லிவிடும். ஸோ இப்படியெல்லாம் இந்த எங்கட தனிப்பட்ட மனுஷர் வர்ற மனக்கோளாறுகள் காரணங்கள் சொல்கிறோம். இதுக்கெல்லாம் வருத்தங்கள், அடையாளங்கள், ட்ரீட்மெண்ட், மருந்துகள், பிறந்து கவுன்சிலிங் அதெல்லாம் என்னென்ன ஸ்டேஜில் செய்யணும் என்று விளக்கியிருக்கிறேன். அதெல்லாம் காரணங்கள் மட்டும் அது இருக்கிறோம் என்றால் 20 மினிட்ஸ்க்குள்ள இதெல்லாம் சொல்லிடாது. உளம்சார் உடல் நோய்க்குறிகள் பன்முக நோக்குகள் கொண்ட உடலாக்க கோளாறு, நீண்ட காலமாக நடிக்கும் பலவிதமான பலிகள், மூட்டு வலி அதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்த ஹிஸ்டீரியா பற்றி சொல்கிறார். ஹிஸ்டீரியான்றது 3000 வருஷமாக தேடி கொண்டிருக்கிறாங்க ஏந்திரம், அது ஈஜிப்டியன் காலத்திலேயே இருந்திருக்கு. ஒரு காலத்தில் யோசிச்சுனுமா அந்த ஹிஸ்டீரியான்றது பொம்பளைகளுக்கு தான் வர்றது, ஏனென்றால் யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது. யூட்ரஸ் என்றது உடம்புக்குள்ளே மூவ் பண்ணுறது சாமான் என்றால், யூட்ரஸ் என்றால் அது உண்மையான விவரம் தெரியாத காலகட்டத்தில் அது பெண்களுக்கு மட்டும்தான் வரும். ஏனென்றால் ஹிஸ்டீரியாவில் வர்ற விஷயங்கள் எக்ஸ்பிளனேஷன் இல்லாதபடியாக அப்படி தான் நேச்சு கொண்டு வந்தாங்க. ஆனால் 1895 ஆண்டு ஃப்ராய்டும் புரூபரும் என்று எழுதின புத்தகத்தில் தான் அந்த அட்லீஸ்ட் அந்த ஹிஸ்டரியா பற்றி என்ன மாதிரி நாங்கள் ஒப்சர்வேஷன் செய்யலாம், ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் என்று ஃப்ராய்டு தான் முதல் கண்டுபிடிச்சார். ஃப்ராய்டுண்டா சைக்காலஜியின் ஃபாதர் என்று சொல்லி பிறந்தவர். அப்போ அதில் வர்ற விஷயங்களை சொல்கிறார். இது நாங்கள் சிறுவளை காண்ற விஷயங்கள். நிலைமாற்ற கோளாறு, மனத்தின் மர்மமான செயல்பாடு இன்னும் ஒன்று, கைகால் செயலும் அப்படியே போயிருக்கிறார். வலிப்பல்லாத இழுப்பு கோடுகள், இழுப்புகள், இன்னொன்று எபிலெப்டிக் இல்லை, எபிலெப்டிக் நம்மளுக்கு தெரியும் நுரையெல்லாம் வரும், இன்றைக்கு ஒரு நுரையும் வராது. ஒரு பக்கம் தான் செய்யணும், அது வாக்குறதுக்கான செய்யணும். ஆனால் எபிலெப்டிக் அப்படி இல்லை, எபிலெப்டிக் பிகாஸ் சப்ஜெக்ட் டு வித் பிரெயின். இது சைக்காலஜிக்கல் என்றபடியால் வலிப்பற்ற இழுப்புகள், அடுத்தது குரலை இழுத்தல், பார்வை இழப்பு எல்லாம் வரும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு பெரிய நுரைய காரணங்கள் ஒரு ஒன்று சொல்கிறேன். காரணிகள் மாமனார் மாமியார் பிரச்சனை, பெற்றோரின் விருப்பத்துக்கு மாறாக திருமணம் அல்லது திருமண ஒப்பந்தம், கணவன் மனைவியிடையே உறவு முறை சிக்கல்கள், கணவன் வெளிநாட்டில் பணிபுரிவது,
தேர்வு தோல்வி உண்டாகும் நிலைமை, காதல் விவகாரங்கள், பெற்றோர்கள் ஏற்படும் சச்சரவுகள், பணிபுரியும் இடத்து பிரச்சனைகள், கணவன் அல்லது மனைவியின் மரணம், உயிர்காபத்து, அதுபோல காரணங்களாக வருது. அடுத்த நிலை தன்னிலை இடத்து, அதான் பேவடிக்கிறது உள்ளது. அடுத்தது சாமி வருது, அருள் வருது, ஆவி வருது, அடுத்தது மாமனார் செக்ஷுவல் அபியூஸ் விளக்குறேன். கடவுள் வந்துட்டு என்ன கடவுள் வந்து சொல்றேன், நீ எனக்கு ஆடுது பேயாடுதுன்னு மாமனார் இருக்கிறேன்ட்டு நான் அவி என்ன பேர் சொல்லி நல்லா நடக்காட்டா உன்னை பழிவாங்குவேன்னு சொல்லுது. பின்ன மாமனார் நல்லா நடக்கிறார். அப்போ இதில் என்னென்று இந்த மனநோய்களை ஹிஸ்டரியாவது இந்த மாதிரி இந்த சனம் சாதாரண ஆக்கம் செய்யணும். அடுத்தது மதப்பழக்கம்னா உங்களுக்கு தெரியும், அது 1000 வருஷமாக இருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் பயன் குடித்தவர் சுமபானம் பிடிச்சி கொண்டா ராமையில் பூசை செய்திருந்து போக்சாருக்கு கங்கவரையில் எழுதி வச்சிருக்கிறார். இன்றைக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்தியாவில் 20% தான் குடிக்கணுமா மது, ஆனால் அவை குடிக்கிற மது தூய்மை இல்லாதபடியா அவை இந்த சைட் எஃபெக்ட்ஸாக வெரி டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ ஆல்கஹால் எவ்வளவு எடுக்கணும், ஆண் பெண் எவ்வளவு எடுக்கணும் என்றெல்லாம் இந்த பப்ளிக் ஹெல்த் அதெல்லாம் கணக்கு போட்டு இப்போ இந்தியாவில் 2% விமன் தானே ஆல்கஹால் எடுக்கிறாரு. ஆனால் நான் நினைக்கவே இல்லை 2% விமன் மட்டும்தான் தெரியுதுண்டு. நீங்கள் அந்த காலத்துக்கு நாங்கள் பின்னேறங்கள் நம்பிக்கை கூட இல்லை, அதனால் வேலைக்கு போவாங்க. சிங்கள தமிழ் கூலி ஆட்டம் சிங்கள தமிழ நாங்கள் நல்லா தண்ணி அடிச்சுக்கொண்டு ஆம்பளை மொழியில் நல்ல முறையில் போகுங்க. அப்போ அவைக்கிட்ட போய் பெர்சன்டேஜ் கேட்க இல்லாது, பிகாஸ் அந்த கம்யூனிட்டிக்குள்ள சரிசமமாக குடிக்கிறேன். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த கிளாஸ். அப்போ அவைக்கு நான் குடிக்கிறேன்னோ பிள்ளைங்க சொல்ல போகிறேன். விவே எடுக்கிறதெல்லாம் மனம் பற்றி சொல்கிறவை இந்த வீட்டையிலிருந்து அடிக்கணும். அடுத்தது மனத்தைவு பற்றி சொல்கிறார். டிமென்ஷியா அல்லது ஆல்சைமர்ஸ், ஆல்சைமர்ஸுக்கு காரணம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லையா? டிமென்ஷியாவுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் டிமென்ஷியா ஹெல்த் ஆஃப் ஸ்லீப் ஹெல்த்தி ஸ்லீப் என்ற செமினாருக்கு போனோம். அதில் சொன்னாங்க ஹெல்த்தி ஸ்லீப் என்றது காரணங்கள், கல்யாணத்தாக்கள் நல்ல அமைச்சரோட கல்யாணிக்கதாக்க பெருமிச்சு கொண்டிருக்கிறோம். இளந்தலைமுறை யங் ஜெனரேஷன் சின்ன குழந்தைகள் ஹெல்த் ஸ்லீப் சொன்ன செமினார். அதில் சொல்லப்பட்டது இந்த டிமென்ஷியான்றது வஸ்குலர் டிசீஸுங்கிற ஒரு பாட்டு. நான் கோலமாடிக்கணும்னா டிமென்ஷியான்றது வயது வந்தவங்க வேறு, அது வஸ்குலர் டிசீஸ். அப்போ நான் எனக்கு கேட்டேன் வஸ்குலர் டிசீஸ் இருந்தால் ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஏஷியன் கம்யூனிட்டி சஃபர் ஃப்ரம் கொரோனரி ஹார்ட் டிசீஸ். 40% ஆஃப் விமன், 36% ஆஃப் மென் சஃபர் ஃப்ரம் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் இன் இங்கிலாந்து. ஸோ அவருக்கு சொன்னார் பிகாஸ் அதுக்கு வேரியஸ் ரீசன் உங்களுக்கு தெரியும். கொரோனரி ஹார்ட் டிசீஸ் என்ன மெயின் ரீசன் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர், ஆல்கஹால் இன்டேக், ஃபேட் இன்டேக், லேக் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து 5 மெயின் காரணங்கள் இருக்குது. அப்போ எங்களோட ஆய்வின் படி ஏர்லி 90s அது ஆகியும் படி ஆல்கஹால் இன்டேக் வெரி லிட்டல். அண்ட் டோக்கிங் ஃபார் 1990 ஏர்லி 90 ஸ்டடி, நாங்கள் ஃபஸ்ட் ரெண்டு ஸ்டடி, ஆல்கஹால் இன்டேக் வெரி லிட்டல் அமௌங் த ஏஷியன் கம்யூனிட்டி, ஃபட் இன்டேக் வெரி ஹெவி. வெண்ணையில் பிடிச்சி போட்டு சாப்பிடுங்கள், இந்த வெஜிடேரியன் போட்டு வெண்ணை வெண்ணை சாப்பிடுங்க. அடுத்தது லெக் ஆஃப் எக்ஸசைஸ். எனவே அந்த காலத்தில் ஏஷியன் கம்யூனிட்டிக்கு அடிபடுறது ரெண்டு பக்கமாகவும் அடிப்பாங்க. அது வந்து 70s பிகாஸ் ஏஷியன் கம்யூனிட்டி என்றால் நகை போடுவாங்க, காசு கொண்டுருவாங்க, பிகாஸ் எவ்வளவு ஹார்ட். அவள் என்ன செய்யணும்னா முதல் வேலை செய்யணும் ஏஷியன் கம்யூனிட்டி லேர்ன் டு ட்ரைவ் அ கார். ஸோ அந்த எக்ஸசைஸ் எல்லாம் புரிய தொடங்கிடுது ஏஷியன் கம்யூனிட்டியில். ஸோ என்ன நடந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த டெலிவிஷன் ப்ரோக்ராம் எல்லாம் ஃப்ரம் இந்தியன் ப்ரோக்ராம்ஸ்
catered for the Asian community, the Rama program, Ramana program, and so they are set from the television. So the lack of exercise. Main reason for Asian community in the 90s is our study, public health study. Stress factor. Stress factor in India, because high number of Asian women, young ladies, third generation young ladies are not getting married. நிறைய கல்யாணம் படித்த ஏஷியன் கம்யூனிட்டி பெண்கள் கல்யாணம் வாங்க ஓவர் தேர்ட்டியாக இருந்தது. காரணம் பட்டேல்ஸ் ஃபேமிலியில் சாதி 40 சாதிகள் இருந்தது. இதெல்லாம் அப்போ தான் படிக்கிறாங்க. ஒரு பட்டேல் சாதி இன்னொரு பட்டேல் சாதியை செய்யாது. அப்போ அந்த கல்யாணம் எல்லாம் குறை இருந்தது. இப்போ கல்யாணம் முடிக்காத பெண்ணை வச்சிருக்கிறது ஒரு ஸ்டிக்மா மாதிரி அந்த காலகட்டத்தில். அப்போ ஹையர் ரேட் ஆஃப் ஏஷியன் கம்யூனிட்டி டியூ டு த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். அப்போ அதுக்கு பிறகு என்ன நடந்தாண்டா வித்தின் ஃபியூ இயர்ஸ் நான் செய்த இடங்களில் சில கம்யூனிட்டி பற்றி தான் நாங்கள் ஸ்டடி பண்ணுறாங்க. அந்த கம்யூனிட்டி இந்த கொசுக்குள்ளால் வருது. த விமன் ஹூ மேரி அதர் கைண்ட் என்றால் ஒயிட் மென்ன மறைவுன்றது ஹை எஜுகேட்டட் ஏஷியன்ன்றது லேட் 90s வர தொடங்கி இப்போ எல்லாரும் எல்லாரையும் செய்து இப்போ 70s 80s சோஷியல் சேஞ்சஸ் இந்த மாதிரி வந்ததுன்னு நான் சொல்கிறேன். அடுத்தது டிமென்ஷியான்றது வாஸ்குலர் டிசீஸோட இன்னொரு ஸ்டடி. ஏஷியன் எங்களின் ஆர்டரிஸ் நரோவதான் வைட் கம்யூனிட்டி. ஸோ வென் யூ ஹவ் ஹட்டின் டே எங்களின் ஆர்டரிஸ் நரோன்னு புரியாது தான் எங்களுக்கு கொரோனரி ஹார்டிஸ் வர்ற சான்சஸ் கூட. அவள் மறதிகள் தான் வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஆல்சைமர் சென்ற இது என்னென்றால் அறிவுடன் சார்ந்த அறிவுகளை கோக்னேட்டிவ் சிம்டம்ஸ் அறிவு சார்ந்த திறமையெல்லாம் குறையும். நடத்தை குறைவுகள் குறையும். அன்றாட வாழ்க்கை நடத்துவதும் மேற்படும் சிரமம். இந்த பயிர் போகிறாங்கல்ல ஆரம்பத்தில் முந்தைய நிலை மாறி எங்கே வச்சது எங்கே போகணும்லாம் தெரியும். அது ஆரம்ப நிலை. இப்போ இந்த இடைநிலை முன்னே விட கூடிய மரணி முடிய நிலை நியாயமற்ற சந்தேகம். உளவியல் ரீதியான பாலியல் கோளாறுகள் பற்றி ஒரு பெரிய கட்டுரை அதில் சொல்கிறார். பசிதாகம் போன்று மனிதன் அடிப்படை உந்துகளால் பாலுணர்வு ஒன்று அன்பான உறவின் அங்கம் உடலும் உள்ளமும் மனமும் இணைந்து செயற்பட்டால்தான் இயல்பான உறவு சாத்தியமாகும். மாஸ்டர்சன் ஜான்சன் ஸ்டடி எது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆங்கிலத்தில் படித்திருக்கீங்க கேள்விப்பட்டிருங்க. மாஸ்டர்சன் ஜான்சன் ஸ்டடி 1960 to 1990 ஸ்டடி. ஸோ தேவர் ஸ்டடியிங் 700 பீப்புள் மேக்கிங் லவ். தேர் ஸ்டடியிங் இந்த பாடி ஃபங்க்ஷன் மைண்ட் ஃபங்க்ஷன் ஹவ் எல்லாம் ஸ்டடி பண்ணி இந்த புத்தகங்கள் அது அந்த ஃபேமஸ் புக் ஜான்சன் அண்ட் மாஸ்டர்ஸ் ஸ்டடி. அப்போ எங்கள் சமுதாயத்தில் இதெல்லாம் ரகசியமாக இருக்கிறபடியாக அவர் சொல்கிறார். உடல் உறவை 4 நிலையாக பிரித்து ஆராய்ந்தார்கள் அந்த மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன் ஸ்டடியில். கிளர்ச்சி உள்ளத்தில் உண்டாகும் பாலியல் கிளர்ச்சியும் அதன் அடையாளங்கள். சமநிலை இதில் உடல் மாற்றங்கள் அனைத்தும் தீவிரமடையும் இதனால் பாலின்பம் அதிகரிக்கும். புணர்ச்சி பரவச நிலை உச்சநிலை விந்து பலதோடைய பீச்சி வழியேறும் பெண்ணுறுப்பு தசைகள் பலமுறை விடும் மீளும் நிலை. இந்த இதுகள் 700 பீப்புளை ஸ்டடி பண்ணி என்னென்ன வித்தியாசம் டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ரீசன் வேரியஸ் ஏஜ் எல்லாம் ஸ்டடி பண்ணவே. ஆனால் எங்கட சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு என்றால் பிகாஸ் தே டோன்ட் டாக் அபவுட் இட். அப்போ கணக்க அவர்கிட்ட வர்றாக்கள் பற்றி தான் அவருடைய புத்தகம் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹூக்கா. இது முழுக்க முழுக்க கம்ப்ளீட்லி மெடிக்கல் புக். சோஷியல் ஸ்டடி என்று சோஷியல் ஸ்டடிங்கிறா பப்ளிக் ஹெல்த் நாங்கள் செய்கிற ஸ்டடி. இது மெடிக்கல் ஸ்டடி. வேறு சொல்கிறேன் பாலியல் கோளாறுகள் கிளர்ச்சி நிலை கோளாறுகள் உச்சநிலை கோளாறுகள் உடலுறவில் நாட்டமின்மை பாலுறவின் போது வலி. இந்த தமிழ்கள் எல்லாம் எனக்கு தெரியாது. என்ன நாங்களுக்குள்ள ஸ்டிமுலேஷன் ஓகாசம் என்றெல்லாம் படிக்க வேண்டும் பிகாஸ் பப்ளிக் ஹெல்த் எனக்கு அந்த தமிழ் புத்தகம் தமிழெல்லாம் புதிய புதிய கலைச்சொல்லாம் வச்சிருக்கிறேன். இப்போ இந்த ஆணக்குறைபாடு காரணம் இதுக்கெல்லாம் உடல் நோயும் இருக்குது நீரிழிவு வைக்கிறது நீரிழிவு டயபெட்டிஸ் இருக்கிற வைக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். மதுபாவனை புகைப்பழக்கம் இருதய நோய்கள் உள்ள வைக்கலாம் இந்த ஆணக்குறைவு இருக்குமெண்டு அது பரவலான தெரிய விஷயம். அடுத்தது லேக் ஆஃப் ஹோமோன் டெஸ்டோஸ்டெரோன் குறைகிறது இருக்குது. மனக்கோளாறுகளும் உளவியல் காரணங்கள் மனச்சோர்வும் மனப்பதற்றம் டிப்ரெஷன் இருக்கிறவைக்கு இந்த செக்ஷுவல் டிசையர் எல்லாம் குறைய இருக்கும்.
பெண்களுக்கு ஏதெந்த பிரச்சனை இருக்குண்டா உடல் உறவுகளாகவுமின்னை கிளர்ச்சி குளவாறு உச்சநிலை அடைய முடியாமல் உடலுடன் வலி ரெண்டாவது இருக்கிறார். ஸோ நான் மெடிக்கல் இது குழால போய் நிறைய எக்ஸ்ட்ரா இதுகள்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். அடுத்த கடைசியாக இருக்கிற அறிவாற்றல் வளர்ச்சி கோளாறு அதாவது இன்டெலெக்சுவல் டிவலப்மெண்ட் டிஸோர்டர் தெரிந்த வளர்ச்சி குறைவு மென்டல் ரிட்டார்ட் வசமெல்லாம் பாதிக்கிறது அந்த காலத்தில். இப்போ அப்படி சொல்கிறேன் இல்லை அறிவாற்றல் வளர்ச்சி கோளாறு அதை பற்றி சொல்லியிருக்க அவைக்கு இன்டெலெக்சுவல் ஐக்யூ அந்த வச்சு தான் இதெல்லாம் அறிகிறார். அப்போ சிலர் ஐக்யூ டெஸ்ட்டில் கிளின்டனுக்கு 140 மேலருக்கு ஒபாமாவுக்கு 140. ஸோ இஃப் யூ கோ அபவுட் யுவர் ஜீனியஸ் இப்போ அவரேஜ் ஆக்கிறது 120 இருக்கு, தமிழாக்கிறது 180 இருக்கலாம் தெரியாது. ஸோ நல்ல முறையாக்கான சொல்லுங்க தக்கரதியாக சிந்திக்கின்றது திட்டமிடும் ஆற்றல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் திறமை காரண காரியங்கள் ஆராயும் வன்மை விளங்கிக்கொள்ளும் திறமை அதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லுங்க. Anyway, I can't talk to them 325 pages in 20 minutes. That's not right. Thank you.